ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? வாங்க, 5 நிமிஷத்துல சூப்பரான ஒரு நண்டு வறுவல் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பாத்துக்கலாம். நண்டு வந்து நான் ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கிறேன். இந்த நண்டு வந்து ஊர்லேருந்து கொண்டு வந்ததுனால நம்ம வந்து கொஞ்சமா எண்ணெய், மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து லைட்டா சூடு பண்ணி ஒரு 5 நிமிஷம் வதக்கி எடுத்துட்டு வந்திருக்கிறோம். இது மாதிரி வதக்கி எடுத்துட்டு வரதுனால ஒரு 10 to 12 மணி நேரம் நண்டு வீணா போகாம அப்படியே இருக்கும். இந்த லாங் டிராவல்லேருந்து கொண்டு வரும்போது இது மாதிரி நம்ம எண்ணெய், உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கி எடுத்துட்டு வந்துட்டோம்னா நண்டு வீணா போகாம இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி எண்ணெய் சட்டி வச்சாச்சு. 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கட்டும், அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. கடுகு வெடிச்சோன்னா பொடியாக நறுக்கல 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். நண்டு வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம ஏற்கனவே நண்டு கிரேவி எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து நண்டு வறுவல். இது வந்து ரசம் சாதத்தோடு சாப்பிடும் போது மற்ற ஒயிட் ரைஸ் கூட பசஞ்சு சாப்பிட்டுக்கலாம். எல்லா குழம்பு கூடையும் சேர்த்து சாப்பிட இது ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ பாதி வதங்கி இருக்கு. அது கூட இடித்து வச்ச பூண்டு வந்து ஒரு 10 பல்ல சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து உடம்புக்கு நல்லது. இது மாதிரி நண்டு வறுவலில் சேர்க்கும் போது வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சேர்த்து எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருக்கு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நம்ம திரும்ப நண்டு கூட கொஞ்சம் வதங்கும் இல்லையா, அதனால் இந்த அளவுக்கு போதும். நம்ம தக்காளி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு. இப்போ வந்து நம்ம நண்டை சேர்த்துக்கலாம். இதில் மசாலா எதுவும் சேர்க்கல, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்து வதக்கியிருக்கிறோம். மஞ்சத்தூள் உப்பும் சேர்த்து பிரட்டிக்கலாம். நண்டு ஹீட்டுங்கிறதுனால நீங்கள் நல்லெண்ணெயில் கூட தாளிச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் எண்ணெயிலையும் வதக்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நான் 3 ஸ்பூனு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். மசாலா சேர்க்கும் போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. சேர்த்து நம்ம நல்லா நண்டு கூட மசாலா ஒட்ட மாதிரி நல்லா பிறட்டி எடுத்துக்கலாம். நான் மஞ்சத்தூள் எதுவும் சேர்க்கலன்னு பார்க்காதீங்க. நான் மஞ்சள் வந்து மஞ்சள், மிளகா, மல்லி, சோம்பு, சீரகம், வெந்தயம், பருப்பு எல்லாமே சேர்த்தரைச்சி மிளகாத்தூள். அதனால் இதில் எல்லாமே சேர்ந்துருக்கு. நீங்கள் இந்த குழம்பு மிளகாத்தூளே போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டியும் ஒரு 1/2 ஸ்பூனு மஞ்சத்தூள், 1 ஸ்பூனு மல்லித்தூள், 1/2 ஸ்பூனு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நண்டு வேகிறதுக்கு மட்டும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். நிறைய சேர்த்திங்கன்னா கிரேவி மாதிரி ஆயிடும். கொஞ்சமாக சேர்த்துக்கணும். பாருங்கள், ஒரு 1/2 டம்ளர் தான் தண்ணி சேர்த்துருக்கேன். பாருங்கள் தண்ணி எவ்வளோ இருக்குதுன்னு. ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு குழிக்கரண்டி அளவு தான் இருக்கும். பாருங்கள், இவ்வளோ தான் இருக்குது. நீங்கள் வந்து கிரேவியாக வேணும்னா நான் ஏற்கனவே வீடியோ போட்டதும் போய் பாருங்கள். இல்லாட்டி இன்னுமே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நல்லா எல்லாம் கலந்துக்கலாம். நம்ம ஏற்கனவே கொஞ்சம் உப்பு சேர்த்து தான் வதக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கோம்னு சொன்னேன் இல்லையா, அதனால் கொஞ்சமாக உப்பு பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த தண்ணி எடுத்து நம்ம எண்ணெயிலே வதக்கினாலும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வதக்கும் போது தான் அந்த மசாலா உப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா நண்டு வெந்து வரும். பாருங்க, நல்லா வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். நண்டு சீக்கிரம் வெந்துடும். நம்ம ஏற்கனவே ஒரு டைம் பிரட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம், அதனால சீக்கிரம் வெந்துடும். வேகட்டும், ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இது வெந்துட்டுருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே தேங்காய் அரைச்சிக்கலாம். பாருங்கள், ஒரு 1/4 முடிக்கு கம்மியாக நான் தேங்காய் எடுத்துருக்கிறேன். நீங்கள் துருவியோ இல்லை இது மாதிரி கட் பண்ணியோ சேர்த்து அரைச்சிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நிறைய சேர்த்துட்டிங்கன்னா இனிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்து அரைக்கும் போது ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கடல் உணவு சமைக்கும் போது எப்போதுமே எல்லாமே சோம்பு சேர்த்து நம்ம வந்து சமைச்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஈஸியாக டைஜஸ்டும் ஆகும். இப்போ இதை வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், ரொம்ப நைஸெல்லாம் வேண்டியதில்லை. அதுக்குன்னு ரொம்ப குறகுறன்னு இருக்கக்கூடாது. இந்தளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிருக்கு. இந்த மசாலாலாம் ஓரளவுக்கு சுருண்டு வந்துருச்சு. பாருங்கள், ஆயில் மேலே வந்துருக்கு. நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே தேங்காய் போடாமல் இப்படியே நம்ம கரெக்டாக உப்பு காரம் பார்த்து இறக்கிக்கலாம். இதுவே ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா தான் இருக்கும்.
இன்னும் கொஞ்சம் மசாலாவா வேணும்னா நம்ம தேங்காய் பேஸ்ட் ஆட்டோம் இல்லையா அதை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இந்த சோம்பு வாசனையோட ரொம்ப நல்லா இருக்கும் இந்த நண்டு வறுவல். பாருங்க நல்லா ரெடி ஆயிருச்சு. இந்த நண்டில் பாருங்க எப்படி மசாலாலாம் நல்லா ஒட்டி எப்படி இருக்குதுன்னு. மசாலா தனியே நண்டு தனியே இல்லாமல் எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி ரொம்ப நல்லா இருக்கு. இது தயிர் சாதம் ரசம் சாதத்துக்குள்ள ரொம்ப சூப்பராக இருக்கும். அது ரெடி ஆயிருச்சுங்க. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். உருகத்து கருவேப்பில போட்டுக்கலாம். இப்போ எடுத்துக்கலாம். நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்க இப்பெல்லாம் சூப்பராக இருக்குதுன்னு. அஞ்சே நிமிஷத்தில் சூப்பரான நண்டு வறுவல் ரெடியாச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. ஓகே பை. தேங்க்யூ.